ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெயிட் லாஸ் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வந்து அது செட் ஆச்சு. இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்டிஷன் இருக்கும். அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டு, எதனால் எனக்கு இவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு, எவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட்டு ரொம்பவே கம்மி தாங்க. நான் ரொம்ப ஸ்லிம்மாக, நான் கரெக்டான ஆவரேஜ், அந்த ஏஜுக்குள்ளே ஆவரேஜில் கரெக்டான வெயிட்டில் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் கழித்து கொஞ்சமாக உடம்பு வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பேபி பிறக்கிறதுக்கே 4 வருஷம். பேபி ஃபார்ம் ஆகும்போது எனக்கு ரொம்பவே வெயிட் போட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மெயினாக ஃபுட்டு தாங்க, நம்ம இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, மாசமாக இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துக்காமல் இருந்தால் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நிறையா ஃபுட்டு நிறைய சாப்பிட்ருவேன். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய எண்ணெய் பலகாரங்கள், ஸ்வீட்டுன்னு எனக்கு 6 மாதத்துலேயே வளகா பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு எனக்கு அதுலேயே கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு. கிட்டத்தட்ட குழந்தை பிறக்கும்போது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 75 kg. அந்த 75 kg பாப்பா பிறந்துருச்சு, டெலிவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா அது அப்படியே 71 kg தான் இருந்தது. நான் டாக்டர்கிட்ட கூட கேட்டேன், ஏங்க எனக்கு வெயிட்டு கம்மியாகவே இல்லை அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே நார்மலாக சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் இது பேபி ஃபார்ம் ஆகிருக்கிறனால, கன்சீவ் இருக்கிறனால தான் இப்படி வெயிட்டு, குழந்தை பிறந்தா உங்களுக்கு வெயிட்டு கம்மி ஆயிருங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது கொஞ்சம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 68 அந்த மாதிரி எல்லாமே வந்து கம்மி ஆயிடுச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி அந்த டைமில் தான் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் இப்போ இருக்கிறத விடவே கொஞ்சம் உடம்போட தான் இருந்தேன். அப்போ அதுக்கப்புறமா வந்து திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஃபீவர் வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மி ஆயிடுச்சு. ஒரு 65 அந்த மாதிரி கேஜில் எல்லாமே அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வெயிட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பேக்கரி வச்சுருந்தோமா, அதிலிருந்து மைதா, இந்த ஸ்வீட்டு, பலகாரம், இந்த முறுக்கு, மிக்சரு, இந்த மாதிரி காஃபி, இது எல்லாமே எடுத்து ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த வெயிட்டு ஜாஸ்தி ஆனனால நான் வந்து கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ டாக்டர் வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு டயட் பிளான் கொடுத்தாங்க. இந்த டயட் பிளானை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். நான் என்ன டயட் எடுத்தேன் அப்படின்றதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது வந்து காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 இட்லி, அதோட வந்து சமைக்காத காய்கறிகள் இருக்கு இல்லையா, இந்த கேரட்டு, இந்த தக்காளி, இந்த குக்கும்பர், வெள்ளரிக்காய், இதெல்லாமே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 இட்லி, என்ன நம்மளுக்கு 2 இட்லியெல்லாம் பத்தாது, நார்மலாக எனக்கு 2 இட்லியெல்லாம் பத்தாது, கிட்டத்தட்ட 1/4 வேணும். அந்த இன்னொரு 2 இட்லியை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன், சமைக்காத வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட காலையில் டீ காஃபி எதுவுமே சாப்பிட்றதில்ல, சுடுதண்ணி மட்டும் குடிப்பேன், வெறும் சுடுதண்ணி மட்டும்தான் குடிப்பேன். அதுக்கப்புறமா இந்த டீ காஃபி, இந்த மாதிரி மில்க்கெல்லாம் வந்து நான் எடுத்துக்கவே இல்லை, இந்த பால் பொருட்கள் எடுத்துக்கவே இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் சுகரை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ஒயிட் சுகரு, அப்புறம் இந்த ப்ரௌன் சுகர், இது எல்லாமே வந்து சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏதாவது டீ குடிக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா க்ரீன் டீயை மட்டும் சுடுதண்ணியில் போட்டு சுகரே போடாமல் குடிப்பேன். அவ்வளோதான் காலையில் இருக்கிறது. அதோட மட்டும் இல்லாமல் அடிக்கடி நம்மளுக்கு வந்து பசிக்குவோம், பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து குடிக்கலாம். லெமன் ஜூஸில் வந்து சுகர் போட மாட்டேன், சால்ட் போட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கும் போது இனியும் கொஞ்சம் கூட தெம்பாக இருக்கும். அதோட இளநி எடுத்துக்கலாம், சுகர் எடுக்க வேண்டாம். நம்மளுக்கு லெமன் ஜூஸு உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா இளநி எடுத்துக்கிட்டேன்னா அது இனியும் கொஞ்சம் கூட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து காலையில் வந்து டிஃபனோட இந்த வெஜிடபிள்ஸு, இந்த ஜூஸோடு முடிச்சுக்குவேன். டீ காஃபி இல்லை, அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதோட இந்த சுண்டல், பச்சைப்பயிறு, பருப்பு இல்லை, பருப்பு மோஸ்ட்லி நம்ம சாம்பார் எல்லாமே எடுத்துக்குவோம், பச்சைப்பயிறு வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். இந்த சுண்டல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் இதோட முடிஞ்சிடும். மத்தியானம் வந்து என்ன பண்ணுவேன்னா
அளவாக கொஞ்சமாக சாப்பாடு. நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு எப்போவுமே பத்தாது, எனக்கெல்லாம் பத்தாது. நான் கொஞ்சமாக சாப்பாடு, அது கூட வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம சமைக்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து ரெண்டு பொரியலும் ஒரு கீரையும் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். மோஸ்ட்லி ஒரு கிளாஸ் ரசம், இதை வந்து கம்பல்சரியாக ரசம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து கண்டினியூஸாக மத்தியான சாப்பாட்டில், நம்மளுக்கு சமைக்கிற சாப்பாடு எப்போவுமே சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். மத்தியானம் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதோடு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஈவினிங் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சுடுதண்ணி குடிச்சுக்குவேன், அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ, இதை மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். நைட்டு நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா சுத்தமாக டிஃபனோ டின்னரோ சாப்பாடோ எதுவுமே எடுக்க மாட்டேங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், ஒன்று சாலடாக, சாலடில் கூட நம்ம இந்த என்ன சொல்கிறது, இந்த சுகர் சேர்த்துக்குவோம் இல்லைன்னா ஹனி சேர்த்துக்குவோம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். வெஜிடபிள்ஸை அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சப்போட்டா, கிரேப்ஸு, அப்புறம் மோஸ்ட்லி நான் எடுக்காமல் இருந்த மூணு ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பழம், வாழை, இது மூணுமே வந்து வெயிட் போடும், இதன் மூணுமே வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து நான் மோஸ்ட்லி எடுக்கிறதே இல்லை. மாவும் இந்த மாம்பழம், வாழைப்பழம் இதெல்லாமே எடுக்காமல் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேட்போமே தவிர அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டோம், செய்யவும் மாட்டோம். இன்க்ளூடிங் நானே அப்படி தாங்க இருந்தேன். நிறைய வீடியோஸ் வெயிட் லாஸ் பார்ப்பேன், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். பட் என்னால் ட்ரை பண்ண முடியாது. டாக்டர்கிட்டன்னு போய் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுத்து நீங்கள் இப்படி தான் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அதே மாதிரி இருந்தேன். ஒரு 2 weeks பார்க்கும்போது 70 இருந்தேன்னா 64 kg வந்தது. அப்போவே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓ, நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வெயிட் கம்மியாயிருக்கா, நம்ம இதை இனி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுவே கொஞ்சம் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி 64 வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 days எடுத்திருக்கேன். 60 days 70 days கிட்டே இந்த மாதிரி டயட் எடுத்து அதுக்கப்புறமா வெயிட் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஒரு 56-57 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜில் நான் கொண்டு வந்துட்டேன். அந்த 56 கொண்டு வரும்போது இனியும் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் பத்தாத ட்ரெஸ்ஸுங்கள்லாம், அதாவது பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து இப்போவும் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே நான் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். மாப்பழம், வாழை இதெல்லாமே எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. மோஸ்ட்லி ஒயிட் சுகர் எடுத்துக்கிறதே இல்லை. இதில் முக்கியமான ஒன்று, நான் என்ன யூஸ் பண்ணுறதே இல்லைன்னா இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதில் ரொம்பவே கவனமாக இருக்கேன். ஒன்று தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய், இந்த மரச்சக்கு எண்ணெய் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவோம், பட் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதனால தான் நான் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, என்ன பண்ணீங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு. இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 90 days சார்ட்னே சொல்லலாம். 90 days இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகாது. அப்படி டக்குன்னு நம்ம உடம்பு கம்மி ஆகுது அப்படின்னா அது வந்து உடம்புல ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து டெய்லி 3 நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி இந்த காம்பவுண்டுக்குள்ளே டெய்லி நடப்பேங்க. இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து நான் டெய்லி எடுப்பேன். காலையில் எந்திரிச்சதுமே, அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிட்டதுக்கப்புறமும், நைட்டு, இந்த எல்லாமே 8 வடிவத்தில் நான் அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் தூங்க போவேன். இதோட தண்ணி நிறையா நாம் எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். சுகர் இல்லாமல் லெமன் ஜூஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், சால்ட்டு போட்டு. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் பிபி லோன்றனால எப்போவுமே நான் வந்து ஒரு லெமன் ஜூஸோட சால்ட்டு போட்டு அடிக்கடி குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நல்ல எனர்ஜியாக இருந்துச்சு. இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. ஏன்னா ஒவ்வொரு பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இதை வந்து நான் என்னோடய பிளட் செக்அப் எடுத்து டாக்டர் எனக்கு இந்த டயட் பிளான் கொடுத்தனால நான் இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்கும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பாடி செக்அப்பை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தனால நான் இதை வந்து வீடியோவாக செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி, அதனால் இதை பற்றி ஒரு வீடியோவோ போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.